வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோஜ்குமார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரவட்டம் நாமகிரிப்பேட்டை. இப்போ நம்ம வந்து நம்ம பப்பாளி தோப்பில் இருக்கிறோம். இந்த பப்பாளி தோப்பு ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்காக பண்ணணும், அதை கோழி வளர்ப்புக்கு சேர்த்து பண்ணணும். இந்த பப்பாளி வந்து ரெண்டாவது பேட்ச் நாங்கள் வந்து போட்டிருக்கிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா ரெட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரகம் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த பப்பாளி வந்து ரெண்டு விதமாக வந்து உங்களுக்கு வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் இல்லைங்களா, டவுனில் வந்து காய்கறி கடையில் கிடைக்கிறது, அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்கில் வந்து ப்ளம்ஸ் போடுவாங்க, இந்த கலர் கலராக இருக்கும் பார்த்திங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா பப்பாளியிலிருந்து தான் பண்ணுறாங்க. அதுக்காக போகுது. இந்த பப்பாளி பயிர் பண்ணுறோம் அப்படிங்கிறதே இது வந்து ஒரு கலை மாதிரி. முழு விஷயங்களும் தெரிஞ்சால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா இந்த பப்பாளியில் வந்து நிறைய இந்த பப்பாளிக்கு வந்து நோய் வரும், வைரஸ் நோய். அப்படியே இலை சுருண்டு போகும், பின் பூ வைக்கும், பிஞ்சு பிடிச்சி கொட்டி போகும், இல்லைனா பூ வந்து அப்படியே கொட்டும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இந்த பப்பாளி சாகுபடி ஆரம்பித்த புதுசில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதே மாதிரி இந்த பப்பாளிக்கு வந்து கெமிக்கலே கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பெஸ்டிசைடோ இன்செக்டிசைடோ அடிச்சிங்கன்னா பப்பாளி அப்படியே பட்டு போயிடும். அது ஒரு இது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இயற்கையான முறையில் ஒரு ஆர்கானிக்கான பப்பாளியை நீங்கள் சாப்பிட்லாம். நான் கேரண்டி கட்டி சொல்கிறேன், நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி அந்த பப்பாளியை டெஸ்ட் பண்ணால் அதுக்குள்ளே கெமிக்கலே இருக்காது. ஏன்னா அந்த பப்பாளி செடிக்கு இயற்கையாகவே கெமிக்கலை அக்செப்ட் பண்ணுறதுக்கான எதுவுமே கிடையாது, அதுக்கு எதிர்ப்பு சக்தி எதுவுமே கிடையாது, அதனால் பட்டு போயிடும். இந்த பப்பாளி வந்து 2.5 இயர்ஸ் கிராப்பு. உங்களுக்கு வந்து மொதல் 9 மாதத்துக்கு வந்து அது வந்து ஈல்டு கொடுக்காது, 9 மாதத்துக்கு மேலே ஈல்டு கொடுக்கும். அதுக்கு மேலே அந்த பப்பாளி வந்து எவ்வளோ ஹைட்டு போகுதோ அதை பொறுத்து தான். ஹைட்டு கம்மியாக இருக்க வரைக்கும் நீங்கள் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஹைட்டு அதிகமாக போச்சு அப்படின்னா ஒரு காற்று அடிச்சதுன்னா வேரோடு சாஞ்சிரும், இல்லை உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி அதேமாதிரி மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மழை காலம் குளிர்காலம் நார்மல் டேஸ்லாம் உங்களுக்கு வந்து போகுது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும் போயிருக்குங்க, 1 கிலோ 4 ரூபாய்க்கும் போயிருக்கு. இது வந்து ஆவரேஜ். இப்போ வெய்ய காலத்தில் உங்களுக்கு வந்து 5 ரூபா 6 ரூபா தான் போகுது கிலோ. அதாவது தோட்டத்தில் சொல்கிறேன், ஹார்வெஸ்ட் பண்ணுறது. அடுத்து வியாபாரி நம்மகிட்ட எடுத்து இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து இன்னொரு வியாபாரி கை மாற்றி அதுக்கப்புறம் தான் அது காய்கறி கடைக்கு வந்து உங்கள் கைக்கு வருது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு கிலோ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 15 ரூபாயிலிருந்து ஒரு 25 ரூபாக்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு லாபம் தரும் பயிர். நீங்கள் கரெக்டாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு பண்ணணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தொழு உரம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் கோழிச்சாணம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் டீகம்போஸ் பண்ணி ஆர்கானிக்காக போட்டிங்கன்னா இல்லை நிறைய ஈல்டு வந்து நீங்கள் எடுக்கலாம். விஷயம் தெரிஞ்சு பண்ணால் இது ஒரு லாபம் தரும் பயிர். நீங்கள் விஷயம் தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா, அதே மாதிரி மார்க்கெட்டிங்க்கும் ஆள் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தராது. ரீசன் என்ன, பப்பாளி காயாக தான் இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா நான் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மேலே லைட்டாக கலர் மாறும், உங்களுக்கு வந்து அந்த பழுக்க ஆரம்பிக்கும். அப்படி கலர் மாறினா தெரியும், அடுத்த 2வது நாள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பழுத்துரும், காக்கா குருவிலாம் கொத்த ஆரம்பிச்சிடும். அதனால் பப்பாளிங்கிறது லாபம் தரும் பயிர். அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்போ நம்ம வந்து எம்கே இன்குபேட்டர்ஸ் கம்பெனி வச்சுருக்கோம். இந்த கம்பெனி தொடங்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம வச்சுருக்கிற நாட்டுக்கோழி பண்ணை தான். நான் முதல்ல வந்து இடவெட்டு நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருந்தேன், எனக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ் இல்லை. ஏன்னா நம்ம சிக்ஸ் நிறையா அந்த டைமில் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சரிஞ்சிருச்சு, நிறைய கிராஸ் கோழியில் வந்தனால இப்போ வந்து நான் வந்து தூய பெருவிடை நாட்டுக்கோழி பண்ணை வந்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட இருக்க சேவல் பெட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவல் வந்து 6 கிலோ வரைக்குமே வரும், உங்களுக்கு வந்து 12 மாதத்தில் 5 கிலோ ரீச் ஆயிரும். பெட்டைக்கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மாதத்தில் 2.5 to 3 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த பண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 5வது படிக்கிறதுலேருந்தே வச்சுருக்கிறேன். கோழினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்போ இருந்தே வச்சுருக்கேன். கோழிக்கு வந்து நோய் தடுப்பு, அதேமாதிரி குஞ்சு பராமரிப்பு இதெல்லாம் நிறைய ஆர்&டி பண்ணி பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். என்கிட்ட ஒரு 100 குஞ்சு இருக்குது அப்படின்னா கடைசியாக அது சேல்ஸுக்கு இருக்கும்போது நான் வந்து 85 கோழியாக நான் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து கம்மி பண்ணி இது பண்ணுறேன். கொஞ்சம் டெக்னாலஜியும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். வேக்சினேஷன்ஸு அதே மாதிரி தீவன செலவை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம தனியாக மிஷின்ஸ் நாமளே வச்சு ரா மெட்டீரியல் நாமளே பர்ச்சேஸ் பண்ணி நாமளே காம்பினேஷன் போட்டு பண்ணிடுவோம்.
அதே மாதிரி ஒரு வெற்றியாளராக இருக்கணும் ஒரு நாட்டுக்கோழி பண்ணையெல்லாம் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தேவை. ஒன்று வந்து கோழிகளுக்கு நோய் வரக்கூடாது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து பண்ணணும். அந்த உங்கள் லோக்கல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எந்தெந்த டைமில் உங்களுக்கு வந்து நிறைய கோழி விற்பனை ஆகுது, எந்தெந்த டைமில் வந்து விற்பனை ஆகாமல் அப்படியே தங்குது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி அந்தந்த மாதங்களுக்கு நீங்கள் அறுவடை செய்கிற மாதிரியான கோழிகளை நீங்கள் வந்து வளர்த்தணும். புரட்டாசி மாதம் மார்கழி மாதம்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் வெய்ய காலம் அதிகமாக இருந்தாலும் கோழி வந்து சாப்பிட்றவங்க குறைஞ்சிருவாங்க, முக்கியமாக நாட்டுக்கோழி அப்படிங்கிறனால நீங்கள் கரெக்டாக அந்த டியூரேஷன் பார்த்து பண்ணணும். நம்மக்கிட்ட இன்குபேட்டர் எடுக்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை அப்படியே நம்ம வந்து டவுன்லோட்ஸ் வந்து கொடுக்குறோம். முக்கியமாக இந்த பெருவடை பண்ணுறவங்களுக்கு நம்ம 100% சப்போர்ட் வந்து கொடுப்போம். இந்த ரீசன் என்ன, இது வந்து நம்மளோட பாரம்பரியமான இது, நம்ம இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்கட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இந்தியாவில் இருக்கிற இந்த பெருவடை கோழிகள் வெளிநாடுகளுக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அரப் கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஒரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம். உங்களோட கோழி வந்து அழகாக இருக்கணும், நல்ல வாழ்க்கட்டோட நல்ல அமைப்போடு இருந்துச்சுன்னா நல்ல விலைக்கு வந்து போகும். அதே மாதிரி இந்த கோழிகள் வந்து நிறைய பேர் விளையாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க, அதை வந்து கட்டு சேவை அப்படிம்பாங்க, அப்புறம் வெத்துக்கால் சேவைங்கம்பாங்க, அதுக்குமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நான் இந்த பண்ணையில் வந்து நம்ம மெயினாக நம்ம பண்ணுறது எப்படின்னா சிக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறது கிடையாது, எக்ஸும் சேல் பண்ணுறது கிடையாது. கோழியை ஒரு சேவல் குஞ்சாக இருந்தால் 7 to 8 months வளர்த்தி பட்டா ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து 6 to 8 months சேல் பண்ணிடுவோம். அதில் உங்களுக்கு வந்து இல்லை இதெல்லாம் விளையாட்டுக்காக ஆகாதுங்கிற சேவலை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து குட்டிக்காக கொடுத்துட்றோம். எங்களுக்கு வந்து லோக்கலில் இங்கே ஒரு 3-4 மார்க்கெட் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து பெருவடையோட விலை வந்து சேவலாக இருந்தால் 400 to 550 போகுங்க, பெட்டையாக இருந்தால் 380 to 480 வரைக்கும் போகும். அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யும், பட் ஆனால் மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லாபகரமாக இருக்கும். நான் பெருவடையை சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிறுவடையாக இருந்தால் நீங்கள் 100 வளர்த்துறதுக்கும் பெருவடை 100 வளர்த்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ சிறுவடைனா நீங்கள் 100 குஞ்சு வளர்த்துறீங்க, பெருவடையாக இருந்தால் அந்த இடத்துல 60 குஞ்சு வளர்த்துனா போதும், உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் வரும், கொஞ்சம் டைம் சேர்த்து எடுக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து 7 months உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரீச் பண்ணிடும், பெருவடை வந்து உங்களுக்கு வந்து 2.5 kg ரீச் பண்ணிடும். ஆனால் சிறுவடை உங்களுக்கு 7.5 to 6 months உங்களுக்கு வந்து 1.5 kg மேலே வராது. கமர்ஷியலாக மூவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த கோழி வந்து உங்கள் ஏரியாவுக்கு செட் ஆகுது அப்படின்னா பெரியவுடைய தாராளமாக சூஸ் பண்ணி சக்ஸஸ்க்கு போகலாம். பட் ஃபெயிலியராக தான் சக்ஸஸ்க்கு போக முடியாது. திரும்ப 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 சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அது செஞ்சால் மட்டும்தான். நான் போன வருஷம் ஆரம்பித்தேன், எனக்கு வந்து நட்டமாகிடுச்சு, நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எனக்கு கம்பேக் அமௌண்ட் எதுவுமே வரல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராப்பரான பீடு ஒரு இடத்துலேருந்து வாங்கணும், அந்த பீடை உங்கள் ஏரியா கூட வந்து செட் பண்ணணும், நோய் இல்லாமல் வளர்க்கணும், அதுலேருந்து ப்ரீட் பண்ணி குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி அந்த குஞ்சு பெருசாக்கி நீங்கள் வந்து சேல் பண்ணணும். நான் போயிட்டு நான் ஒரு கம்பெனியில் போய் குஞ்சு வாங்குறேன் அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா நிறைய நோய்கள் இருக்குங்க, ஜெனட்டிக் நோய்களே இருக்குது, மேரக்ஸு வைரஸ் நோய்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி டிஎன்ஏ கலந்த குஞ்சுகள் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் இடத்துக்கும் அந்த வைரஸ் வந்துடும், 2.5 years அந்த வைரஸை அழிக்கவே முடியாது உங்கள் இடத்துலருந்து. திரும்ப திரும்ப அட்டாக் ஆகிட்டு இருக்குன்னா அந்த 2 வருஷம் தள்ளி போய்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் உங்களை அந்த இடத்துல உங்களால் கோழி வளர்க்க முடியாது. அதனால கோழி வளர்த்து நம்ம வந்து சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஆஸ்பெக்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீண்ட தூரத்துக்கு ட்ராவல் பண்ணணும். நான் வந்து 1 வருஷம் வச்சுருந்தேன் எனக்கு நட்டமாயிடுச்சு, 2 வருஷம் வச்சுருந்தேன் நட்டமாயி போச்சு, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்திட்டு இருக்கேன்னா ஆரம்பமாக இருக்கிறனால நான் வந்து கண்டினியூஸாக வச்சுட்டு இருக்கேன். நான் வந்து கடைசி 4 வருஷமாக தான் இதில் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும். இதில் கொஞ்சம் சயின்டிஃபிக் மெத்தடாலஜியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால என்னால் இது பண்ண முடியுது. கொஞ்சம் வெட்டினரி டாக்டர், அதாவது வெட்டினரி டாக்டர்னா உங்களுக்கு வந்து பவுல்ட்ரிக்குன்னு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணணும். நார்மல் வெட்டினரி டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இதில் வந்து அனுபவம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட மிஷின்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா இதுமே டவுன்லோட்ஸ் வந்து கொடுக்குறோம். நம்மளோட அனுபவத்தை நம்ம பசுமை விவசாயம் யூடியூப் சேனலில் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.